See, now we see part 2 and say, here, the trigonometric ratios are written. இது வந்து அதுலயே நமக்கு இருக்கு. secant square theta plus tan square theta அந்த பக்கம் வந்துன்னா minus tan square theta. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறத ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டா எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம sin of 90 minus theta cos theta. Then complementary angle. இங்க 90 வந்ததுன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தெரியும். 180 வரப்போ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். பட் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் மட்டும் வச்சு சேரும். ஸோ சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, டேன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, கொசீகன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சீகன் தீட்டா, சீகன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா கொசீகன், தென் காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா டேன் தீட்டா. இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து இன்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. We are taking only exercise. So, while using this, we do the problem. Now, you take LHS. LHS is like sin of 90 minus theta. So, you can write it as cos theta. Actually, in the one step, we will write it as cos theta. We will write it as cos theta. Then, here denominator, you write as it is plus cos theta by 1 minus cos of 90 minus theta. Cos of 90 minus theta என்ன கொடுத்துருக்கு? sin theta. So here you are writing sin theta. Now you take the LCM. ரெண்டு சேமா இருந்தா ஒரே டேர்ம் எழுதிக்குவோம். பட் as they are different, you write both terms. 1 plus sin theta, 1 minus sin theta. So now you cross multiply. So you are writing cos theta 1 minus sin theta plus cos theta then 1 plus cos theta கூட காமனா வெளியே எடுத்துடலாம் இல்லையா. So if you take cos theta common, you can write it as 1 minus sin theta then 1 plus sin theta. So இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். So 1 plus 1 2. So 2 cos theta by a plus b into a minus b. So 1 minus sin square theta. a plus b into a minus b equal to a square minus b square. Often it comes in the problem. So a square minus b square equal to 2 cos theta by 1 minus sin square theta cos square theta. இங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு 2 பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், சீக்கன் தீட்டா கா 2 இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா. யூ நோ 1 பை காஸ் தீட்டா, 1 பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. ஸோ 2 பை காஸ் தீட்டா 2 சீக்கன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் RHS. Next we are going to this one. இது எப்படிதான் sin of 90 minus theta to you are writing cos theta. For this you are writing cos theta by 1 minus tan theta can be written as tan theta is what? Sin theta by cos theta. So sin theta by cos theta plus கொஞ்சம் பிளேஸ் பத்துல இங்க காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா கவிதை காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை 1 மைனஸ் காட். இது வந்து காட். காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கிறோம்? காட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ காஸ் பை சைன். டேன் அப்படின்னா சைன் பை காஸ். காட் அப்படின்னா காஸ் பை சைன். ஏன்னா டேன் உடைய ரெசிப்ரோக்கல் தான் காட்டு. ஸோ இங்க சைன் பை காஸ் இந்த என்ன வரும்? காஸ் பை சைன். ஸோ யூ டேக் த எல்சிஎம். ஸோ காஸ் தீட்டா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஏன்னா எல்சிஎம்ங்கிறப்போ கண்டிப்பா அந்த எல்சிஎத்தை எழுதிட்டு தான் நான் இந்த ஸ்டெப் எழுதினேன். பிளஸ் சைன் தீட்டா பை இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வாட் யூ கெட்? சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா.
இந்த காஸ் தீட்டா எங்க வந்துடும், நியூமரேட்டருக்கு. இங்கேயும் இந்த சைன் தீட்டா இட் வில் கோ டு த நியூமரேட்டர். அப்ப காஸ் இன்டு காஸ் என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. தென் இங்க சைன் மேல வரும், சோ பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்ப இந்த டினாமினேட்டர் பார்த்தோம்னா இது அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா இந்த பிளஸ் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். So you can write cos square theta in the plus sign ayum minus sin square theta by ipa terms vandu nam thirupi edukka cos theta minus sin theta oru time edunga podu if the denominator same a irundha nam ore oru time edunga podu this is of the form a square minus b square so a square minus over time in the form la adikadi varum a square minus b square formed by a plus b into a minus b. So, please I don't find the place here. So, it appears. So, cos theta plus sin theta a plus b into a minus b. Cos theta minus sin theta by denominator. அப்போ இதுல வர இந்த cos theta minus sin theta வும் இதுவும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். So you are getting the remaining term, that is the